வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டை செய்ய நீங்கள் அடுப்பே பற்ற வைக்க தேவையில்லை, டீ குடிக்கிற டைமில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய மூணு பொருட்கள் இருந்தால் போதும் இந்த ஆப்பிள் வடை செய்கிறதுக்கு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். கூடவே ஜீனியை மிக்சியில் பவுடர் பண்ணி அதில் அரை கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்குவோம். நெய்யும் பவுடர் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுடுவோம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதை இப்போ மிக்சியில் பவுடராக்கி நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் அரை கப் அளவு பவுடர் சுகர் எடுத்தேனோ அதே அளவு கப்பில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா நெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். தேவைக்கேற்ப நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் மொத்தமாக 4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் அதிகமாக சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவு பால் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குவோம். பால் அதிகமாக சேர்த்துடாமல் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பவுடர் சுகர் சேர்த்துக்கிறதால 2 ஸ்பூன் பாலே கரெக்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்டான ஷேப்பாக இருக்கணும்னு இன்றைக்கி நான் ஆப்பிள் ஷேப்பில் ரெடி பண்ண போகிறேன். ஆப்பிள் ஷேப் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சம் மாவெடுத்து இப்படி பால் ஷேப்புக்கு உருட்டிக்குவோம். உருட்டுனா இந்த பாலை மேலே இப்படி சுண்டு வரலால் லைட்டாக அழுத்தி விட்டால் இந்த மாதிரி ஆப்பிள் ஷேப் வந்துடும். இதே மாதிரி எல்லா ஆப்பிளையும் நம்ம ரெடி பண்ணிடுவோம். கிராம்பை இந்த மாதிரி மேலே வச்சுட்டா அது ஆப்பிள் காம்பு மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இலை மாதிரி லுக் வர்றதுக்காக பிஸ்தாவை கட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நெய் ஆப்பிள் பெடா ரெடி. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஸ்வீட்டான நெய் ஆப்பிள் பெடா ரெடி. இதை வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு வெல்கம் ஸ்வீட்டாக கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஸ்வீட்னாலே பேக்கரிகளில் போய் வாங்காமல் இந்த மாதிரி சிம்பிளான ஸ்வீட் ரெசிபிஸை அப்பப்போ வீட்லேயே செஞ்சு கொடுங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணாமல் செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான வெறும் 3 பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆன்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.